வணக்கம், என் பேர் வி சுரேஷ்குமார். இது வந்து வேட்டாம்பெரும்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள ஒரு கிராமம். நான் பிறந்தது எல்லாமே இந்த ஊர் தான். அப்பா வந்து விவசாயம் தான் செஞ்சிட்ருந்தார். நான் இப்போ கல்லூரி படிப்பு படிக்கிற வரைக்கும் நான் விவசாயத்தில் பார்ப்பேன் போவேன், அப்பாவுக்கு உதவியாக தான் இருந்தேன். கல்லூரி முடித்தோடனே நான் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டேன். ஒரு 10 வருஷம் அங்கே வேலை செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் அப்பாவுக்கு முடியாமல் காரணத்தினால நிலங்களை வந்து விற்கலாமா, நீ சென்னைக்கு வந்து மாற்றிட்டு போயிடலாமான்னு ஒரு கேள்விகள் வீட்டில் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வேண்டாம், நிலத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம், விற்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் விவசாயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராமத்துக்கு வந்துட்டேங்க. வந்தவுடனே ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்பா வந்து நான் படித்ததுக்கும் எனக்கு ஆளுங்க வந்து ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறது மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருந்தது. அவர் காலத்திலேருந்து என்னால் முடியல, நான் அதுதான் வெளியில் போயிடலான்னு சொல்கிறேன் அப்படின்னு விவசாயத்தை விட்டு வெளியேறணுன்ற ஒரு காலகட்டத்து மாதிரி இருந்தது. நான் வந்து யோசனை பண்ணி ஒரு 2 ஆண்டுகள் வந்து அப்பா கூட எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணுவாரோ அதையே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி இது எப்படி பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு. அதாவது எனக்கு ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் வந்து சொல்லுவார், ரொம்ப ஒரு பலுவான ஒரு சுமையை சுமக்கணும்னா அந்த பலுவை வந்து நீ பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு 100 கிலோ மூட்டையை தூக்கணும்னா தூக்க முடியாது, அதை நீ பிரிச்சுட்டு மூணாக பிரிச்சுனா 30 கிலோ 30 கிலோ ஆகினா ஈஸியாக தூக்கிடலாம். அந்த லாஜிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் விவசாயத்தில் பயன்படுத்தினேன். எனக்கு இருந்தது 15 ஏக்கர். சரி, இப்போ 15 ஏக்கர் மொத்தமாக விவசாயம் பண்ணும்போது நெல் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ நெல் விவசாயம் 15 ஏக்கர் ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணுறது, ஒரே நேரத்தில் நடவு நடுறது, ஆட்கள் பற்றாக்குறைன்றதுனால நான் அந்த பலுவை சுமக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணி அதை 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேங்க. ஒன்று வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பயிர் வைக்கணும், ஒன்று வந்து குறுகி காலம் வைக்கணும், ஒன்று வந்து டே டு டே நமக்கு வந்து லைஃபுக்கு வேணுன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து நீண்ட நாட்கள் மரம் வைக்கணும், ஒன்று பழமரங்கள் போகலாம், இல்லை டிம்பர் வுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் பிரிச்சுக்கிட்டேன். 2வது வந்து குறுகி கால பயிர், அதாவது அப்பாவே பண்ணது தான், சவுக்கு மரங்கள், கரும்பு அந்த மாதிரி பயிர் வைக்கிறது, அதை 1 பார்ட்டாக 5 ஏக்கர் தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு 5 ஏக்கர் வந்து நெல், மணிலா, வீட்டு தேவைகளுக்கும், எங்களுடைய லைஃப் வந்து அன்றாட சாப்பாட்டுக்காக தேவைக்காகவும் அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரித்தேங்க. அந்த மாதிரி நான் பிரித்த உடனே அப்பா வந்து, சரி இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, நீ பண்ண முடியுமா அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு மரங்கள் வைக்கணும்னு ஒரு முடிவெடுத்தேன். முடிவெடுக்கும்போது நார்மலாக தேக்க மரங்கள் வந்து பண்ணலாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் விலை உயர்ந்ததாக என் மைண்டில் தோணுச்சு அன்றைக்கி. ஆனால் சில தேடல்கள் வெளியில் போய் தேடும்போது அது தேக்க மரம் வந்து சில சாயில் கண்டிஷன்லாம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் மரங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது அதோடய சாயில் கண்டிஷனை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணுங்க. பூமியில் வந்து எவ்வளோ தூரம் டெப்த்து மண் இருக்குது, அது கீழே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு அது வல்லுநர்கள்கிட்ட கொடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அனுபவம் வாய்ந்தவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செம்மரம், மகோகனி, இது வந்து தண்ணி இருந்தாலும் பார்த்துக்குது, தண்ணி இல்லைனாலும் பார்த்துக்குது. ஸோ அந்த மாதிரி மரங்களை நான் தேர்வு பண்ணேங்க. அந்த மாதிரி மரங்கள் தேர்வு பண்ணும்போது தான் இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 மரங்கள் கிட்டே நான் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1500 மரங்கள் வந்து மகோகனி மரங்கள் இருக்குது, செம்மரங்கள் வந்து ஒரு 200 மரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த சைஸ் இருக்குங்க. இது வந்து 5 ஆண்டு 6 ஆண்டு ஆயிருக்கு இதோட வயது. இன்னும் ஒரு 20 வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இது விற்கக்கூடிய அளவுக்கு வரும். நல்லாவும் வந்திருக்கு, நிறைய பேர் இதை வந்து பார்த்துட்டு பரவாயில்ல இந்த ஃபீல்டுக்கு இந்த மண்ணுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேங்கை, ஏன்னா ஒரே மரம் சார்ந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது வந்தாலும் நம்ம அதை தப்பிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வேங்கை மரம், ஈட்டி மரம், சிசு மரம், அப்புறம் மலைவேம்பும் ஒரு டெமோக்காக ஒரு லோ வச்சுருக்கேன். மலைவேம்பு என்னுடைய வயலுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ உசித்தமாக வரல, அதனால் நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு விவசாயம் வந்து மரம் வைக்கணும்னு முடிக்கு வரும்போது அந்த சாயில் டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணணும், அதோட டெப்த்தை நீங்கள் கணக்கு பண்ணணும். அது முக்கியமான ஒன்று. அது பண்ணாமல் நிறைய பேர் வச்சுட்டு 1-2 வருஷம் கழிச்சு மரம் செத்து போயிடுச்சுங்க, வரலங்க, அது மரம் நடவு வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து முதல்ல சாயில் பண்ணிவிட்டு அந்த சாயலுக்கு எந்த மரம் வரும் அப்படின்றத நீங்கள் தேர்வு பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். இது வந்து மரம் சார்ந்ததில் இது ஒரு பார்ட். இது நான் நடவு பண்ணது வந்து 10க்கு 10 அப்படின்ற ஒரு கணக்கு பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சாலை மட்டும் 5 அடி இருக்கும், ஏன்னா இது வந்து பார்டர் பிரிக்கிறதுக்காக நான் 5 அடி வச்சுருக்கேன். மற்ற எல்லா சாலையும் வந்து 10 அடிக்கு 10 அடி இருக்கும். ஒரு ஏக்கராக்கு வந்து 400 மரங்கள் வைக்கலாம் நீங்கள். நான் குழி எடுத்தது வந்து 2க்கு 2 குழி ஆகர் வச்சு குழி எடுத்தோம். குழி எடுத்து அதில் எருவு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு செடியும் நாங்கள் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே முதல் 2 ஆண்டுகள் வந்து நான் வந்து ஊடுபயிர்கள் செஞ்சேன், அதை வேர்க்கடல பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3வது வருஷம் கூட நான் உளுந்து மட்டும் பண்ணேன். அது என்னென்னா, எனக்கு வந்து இந்த தோட்டம் வந்து ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது ஒரு செடி 5 ரூபான்ற ரேஞ்சில் தான் வாங்கினேன். அப்போது எனக்கு அது ஒரு ஆன செலவு ஒரு 30,000 ரூபா செலவாச்சு இது குழி எடுக்கிறதுக்கு, அந்த கண்ணு வைக்கிறதுக்கு. அந்த 30,000 ரூபா நான் அந்த ஊடு பயிரில் வந்து நான் அந்த லாபத்தை சம்பாரிச்சிட்டேன். ஸோ அதனால் அன்றைக்கி நான் போட்ட முதலீடு இதுக்கு 0 தான். பட் என்னுடைய இந்த லைஃப்பில் வந்து இந்த 6 வருஷம் இதில் இன்கம் இல்லாத மாதிரி ஒரு இது. ஆனால் இது ஃபியூச்சரில் வந்து ஒரு டெபாசிட் பண்ண மாதிரி ஃபியூச்சரில் வரும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று. 2வது, எனக்கு வந்து ஒரே மகள் தான். அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த விவசாயத்தை வந்து விட்டுட்டு நான் எப்படி வெளியில் போயணும்னு அப்பா நினச்சாரோ அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுக்காக பெண்கள் வந்து விவசாயம் ஈடுபடுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு தோணுது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் தைரியமாக பண்ணுறாங்க.
அவங்களுக்காக சரி அப்படி பண்ணிடக்கூடாது விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மரத்தையும் நான் வந்து தேர்வு பண்ணேன். மரம் நடவு இருக்கும்போது அவங்க லைஃப் அந்த அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையும் கொண்டு போயிடலாம் அந்த மரத்தை. ஸோ அந்த விவசாயம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் எல்லாமே நெல் பண்ணுறோம், எல்லாமே தக்காளி பண்ணுறோன்னா ஒரே நேரத்தில் விளைவிக்க இருக்கிறதில்ல. அதனால் நம்ம இருக்கிற விவசாயங்க வந்து அந்த நம்மளுடைய நிலங்களை வந்து நாலு பாதியாக பிரிக்கும்போது நம்ம உற்பத்தியை வந்து குறைச்சிக்கிறோங்க. குறைக்கும்போது அதுக்கான விலையும் கிடைக்கும், நமக்கு நம்மளுடைய வேலையும் மிச்சமாகுது, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகலாம் இப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மரங்கள் இந்த இடத்துக்கு மரங்கள் சூஸ் பண்ணேன். அது மரம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இதுக்கான அறுவடை பலன்கள் தெரியும். இதை நான் அரசாங்கத்துலேயும் பதிவேடுகளில், அதாவது கிராம கணக்குகள்லையும் பதிவேடுகளில் பதிஞ்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கிறவங்க அந்த எளிமையாக இருக்கணுன்றது. ஏன்னா இது வெட்டும்போது சில அனுமதிகள் தேவைப்படுது இந்த செம்மரங்களுக்கு. அந்த அனுமதிகள்லாம் வாங்கணுன்னா அந்த பதிவேடுகளில் முக்கியமாக பராமரிக்கணும். அது பராமரிச்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன். வருஷா வருஷமும் அதை போயிட்டு நான் பார்த்துட்டு வருவேன். ஒரு காப்பி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பேன். ஸோ அதை சூஸ் பண்ணுறவங்க அந்த லெவலுக்கு போகலாம். பட் இந்த மாதிரி மரங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் அனுமதி தேவையில்லை, நம்மளே வந்து கட்டிங் பண்ணலாம். சில மரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி மரங்கள் மட்டும் நீங்கள் வனத்துறையை வந்து கேட்டிங்கன்னா அவங்க அறிவுரை வழங்குறாங்க. எங்கேயாவது உங்கள் லோக்கலில் இருக்கிற வனத்துறை அதிகாரிகளை கேட்டிங்கன்னா அவங்களே உதவி ஈவன் மரம் கன்றுகள் கூட இலவசமாக தராங்க. அதை கூட நீங்கள் தேர்வு பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மர சாகுபடி முதல் 2 ஆண்டுகள் வந்து ஊடுபயிர் செஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தோட நிழல் வந்து கீழே பழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஊடுபயிரோட விளைச்சல் வந்து குறையுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதனால் நம்ம ஊடுபயிர் செஞ்சோம்னா நஷ்டம் அடைவோம், அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன இன்கம்மாக இல்லை இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று உபயோகமாக இருக்கணும் இந்த நிலத்துலையும் வந்து பார்க்குறதுக்காவது ஒன்று இருக்கணுமேன்றதுக்காக யோசனை பண்ணேன். யோசனை பண்ணும்போது சரி மாடுகள் வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்த மாடு தான், நாட்டு மாடுகள் இருந்தது. அதை வந்து சுற்றி வேலி அமைச்சோம். அமைச்சிட்டு அது உள்ளே வந்து காலையில் வந்து ஓட்டி வந்து உள்ளே விட்டுடுவோம், அது மேஞ்சிடும். அந்த ஒரு மாடு இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 மாடுகளாக உற்பத்தி ஆகிருக்கு. இந்த தோட்டத்திலேயே தான் நாங்கள் விடுவோம். மற்றபடி தண்ணியெல்லாம் உள்ளே எங்களுக்கு கிணறு இருக்கிறதுனால உள்ளே தண்ணி காமிப்போம், சாயந்தரம் ஓட்டி போயிடுவோம். நம்ம கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க உள்ளே கூட கொட்டைக்கு கூட ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் கொட்டைக்கிலே மூடிட்டு போயிடலாம், மறுபடியும் மறுநாள் காலையில் வரலாம். இது ஃபியூச்சரில் மாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் வளர வளர பார்த்திங்கன்னா இந்த பில்லும் வந்து முளைக்காது. ஏன்னா மரத்தோட நிழலில் வந்து எந்த பில்லும் முளைக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா கோழிகள், நாட்டுக்கோழி வளர்க்கலாம் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு வந்து நிழல் தான் தேவை, பில்லு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தீவனங்கள் வச்சு நாட்டுக்கோழிகள் வந்து சுதந்திரமாக அதில் வளர்க்கலாம், அந்த முறைக்கு மாறிக்கலாம் நான் ஒரு எண்ணம் வச்சுருக்கேன். இது அந்த மரப்பா சாகுபடி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்க தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நீர்ப்பாய்ச்சல் முறை வந்து நான் இதில் வந்து வாய்க்கால் மாதிரி பாய்ச்சலுங்க, சொட்டு நீர் பூலாம் போடலை. நான் வந்து மொத்தமாக தான் பாய்ச்சிறேன். மொத்தமாக பாய்ச்சறது நான் ஏன் பாய்ச்சறேன்னா சொட்டு நீர்கள் போடும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் அந்த ஈரப்பதம் கிடைக்கும். அது தண்ணீர் வரத்தை வந்து குறைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா மண்ணுக்குள்ளே நிறைய உயிர்கள் வாழுதுங்க, நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. இந்த மண் வளத்தை பெருக்கணுன்னா அந்த மாதிரி நுண்ணுயிர் வளரணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஈரப்பதம் தேவை. அந்த ஈரப்பதம் வேணும்னா தண்ணீர் பாய்ச்சினா தான் அந்த ஈரப்பதம் அதுக்கு கிடைக்கும். நம்ம எப்படி வாழறோமோ அந்த மாதிரி பூமியும் வாழணுங்க, மண்ணும் வாழணும், மண்ணும் உயிரோடு இருக்கணும், அதுக்கு தண்ணி தேவை. அந்த லாஜிக்கில் தான் நான் வந்து தண்ணி பாய்ச்சல் முறையை வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு 15 நாள் ஒரு தலை பாய்ச்சிட்டு அடுத்த நாள் ஒரு 15 நாளுக்கு மாறி மாறி வருவோம். திரும்ப மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து தண்ணி பாய்ச்சிட்டு வரும். அது கூட வருஷத்தில் ஒரு 5-6 தண்ணி தான். அந்த சம்மர் டைம் அதாவது வெயில் நாட்கள் மட்டும்தான் அது நம்ம பாய்ச்சற மாதிரி வரும். மழை நாட்களில் தண்ணியே தேவையில்லைங்க, நம்ம தண்ணி வடிகட்டி தான் விடுறோம், தண்ணி தேவையில்லை. அந்த மாடு மேய்க்கிறதுக்கு அந்த இந்த தண்ணி பாய்ச்சும் போது வர்ற பில்லில் வந்து மாடு மேய்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் அந்த முறைகள் வந்து கடைப்பிடிச்சோங்கன்னா லாபகரமாகவும் இருக்கும், நமக்கு மற்றபடி நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வேலி அமைக்கிறது போகிறது வர்றது இந்த தண்ணீர் பாய்ச்சறது அந்த கூலிகளுக்கு அந்த மாடோட வர்ற வருமானத்தில் நமக்கு வந்து உபயோகரமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஒரே மாதிரி மரங்களை வந்து ஒரே கழனியில் வைக்காமல் ஒரு மரம் வந்து ஒரு மரம் வைக்கிறீங்கன்னா அடுத்த மரம் வேறு மரம் வச்சிங்கன்னா இதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அது எடுத்துக்கும், அதுக்கு தேவையான சத்துக்கள் இது எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த இது ரொம்ப நல்ல பயனுரமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு கலப்பு உரம் மரங்களாக உள்ளே வச்சுருக்கேன், அந்த இடம் நல்லாயிருக்கு. தனி தோப்பாக வைக்கிற மரங்கள் வந்து ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும் போது எல்லாம் ஒன்றேவே எடுக்குதுங்க பூமியில், அப்போ அந்த மரங்களோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கலப்பாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து அந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க அந்த பாக்கு மரம் தெரியறதுக்குள்ளே வாழை மரம் தெரியறதுக்குள்ளே அந்த மரங்கள்னு நான் நிறைய இந்த இலக்கியங்களில் பார்ப்பீங்க இல்லைங்களா. அது மாதிரி நீங்கள் மரங்கள் வந்து நிறைய மாற்றி மாற்றி வைக்கிற போது வந்து உங்களுக்கு ஒரு தேவை வந்து இன்னொன்றுத்துக்கு உரமாகவும் இன்னொரு தேவை வந்து இன்னொரு மரத்துக்கு உரமாகவும் அமையும். அந்த முறைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதை நீங்கள் யார் வேணாலும் அதை கடைபிடிக்கலாம். இந்த மரங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய இப்போ அனுமானத்தில் வந்து ஒரு 20 வருடங்கள் வந்து நல்ல முதிர்ச்சி அடையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிம்பர் வுட்டுன்றதுக்கு எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உள்ள வைரம் பாயுதோ அந்த அளவுக்கு வந்து அதோட மதிப்பு வந்து உயருங்க. இப்போ செம்மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த ரெட் வந்து எவ்வளோ இருக்கோ அப்போ தான் அதோட வேல்யூ கூடும். அதேமாதிரி தேக்க மரம்னு எடுத்துக்கிட்டால் உள்ள வைரம் பாய்ஞ்சதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க. அந்த வைரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஹார்ட் வுட் ஆகணுங்க அது. அப்போ எவ்வளோ வைரம் அதிகமாகுதோ அதோட மதிப்பு அதிகமாகும். அதனால் 20 வருஷத்துலேயே நம்ம அறுவடை பண்ணும்போது மதிப்பு குறைவாக இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னும் அதோட மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தள்ளி அறுவடை பண்ணுறோமோ அதோட
அதோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகும். இப்போ ஒரு மரம் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா ஒரு மரம் கூட நம்ம வெட்டி நம்மளுடைய தேவையை உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை நமக்கு வந்து ஒரு சின்ன செலவு இருக்குது அப்படின்னாலும் ஒரு எது நம்ம முதிர்ச்சி அடைஞ்சதாக தோணுதோ அந்த ஒரு மரத்தை மட்டும் நம்ம எடுத்தால் கூட வருஷா வருஷம் இப்போ ஒரு 10 மரம் 20 மரம் கூட நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். அது திருப்ப அடுத்தடுத்த வருஷங்களுக்கு அடுத்தடுத்த ஏரியாவில் இருக்கிற மரங்கள் நமக்கு வந்து உபயோகரமாக இருக்கும். ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஒரு மரம் இல்லாமல் நம்ம இப்போ எல்லாருமே வந்து மரத்தோட உபயோகம் இல்லாமல் எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்க. அது விமானங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்ன வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்குன்னு உள்ள ஒரு கலைநயங்கள் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இருக்க இருக்க நான் கூட்டிகிட்டு தான் போகும். இப்போ என்ன தான் நீங்கள் வந்து வேறு உபயோகங்கள், அதாவது பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பொருட்களான கதவுகள் அதெல்லாம் வந்தால் கூட மரத்துக்கு உண்டான வேல்யூ வந்து கூட்டிகிட்டு தாங்க இருக்குது. இது வரைக்கும் கம்மியான அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு தோணலை. இது வேலை கூடுதலாக இருக்கிறதுனால தான் அவங்க ஆல்டர்னேட்டிவே போகிறாங்க. நம்ம அதனால் வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிடும் அப்படின்ற நம்ம அந்த மாதிரி கருத்துக்கள் தேவையில்லைங்க. கீழே இருக்கிற மரங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி டிம்பர் வுட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் மேலே இருக்கிற முனக்கலைகள் வந்து விறகுக்கு சைடு கலைகள்லாம் நாங்கள் ப்ரூனிங் பண்ணுறோம் வருஷா வருஷம். அதை ப்ரூனிங் பண்ணுறதுனால தான் இதோட வளர்ச்சி வந்து ஒரே சீராகவும் நேராகவும் இருக்குது. அந்த ப்ரூனிங் பண்ணுற கட்டைகளையும் நாங்கள் வந்து அந்த வெட்டுற கூலிகளுக்காவது எங்களுக்கு உபயோகம் அது ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்துருவோம். சில மரங்கள் வந்து இந்த செம்மரம் மாதிரி குச்சிகள் வந்து யாகத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒரு சொற்பமான தொகை தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸுக்கு அந்த தொகை வந்து போதுமானதாக இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தி கொடுத்துக்கலாம். இதில் மிளகு சாகுபடியும் சில பேர் பண்ணுறாங்க. நான் வந்து மாடு வளர்க்குறதுனால அந்த மிளகு சாகுபடி இன்டர் கிராப்பில் பண்ண முடியலைங்க. இந்த மரத்தோட நிழலில் வந்து நம்ம இப்போ சமவெளி பகுதிகளில் மிளகு சாகுபடி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. டெமோவாக கூட நான் ஒரு வளர்க்கலான்னு உத்தேசமாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூலையில் ஒரு 4-5 மரங்கள் மட்டும் பார்ப்போம், நல்லா வந்ததுன்னா கூட அது கன்வெர்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி மிளகுக்கு வந்து கொடி மரத்தில் ஏறுற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அது ஒரு நல்ல வருமானமும் தரும். இந்த இதாவது இடைப்பட்ட காலங்களுக்கு அது ஒரு வருமானம் வந்து நமக்கு உபயோகரமாக இருக்குங்க. மரப்பயிரில் இது வந்து குறுகிய கால மரப்பயிருங்க. சவுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து நீண்ட கால்கள் மரப்பயிர். அது 20 வருஷம் 30 வருடங்கள் வந்து நம்ம அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு 5 வருடம் அதிகபட்சமான வயசே இதுக்கு 5 வருடம் தான். 5 வருடத்துக்குள்ளே இது முதிர் அடைஞ்சிரும். இதை வெட்டி நம்ம வேறு அடுத்த போகத்துக்கு நம்ம பயிருக்கு போயிடணும். இது சவுக்கோட இது. இது சவுக்குக்கு நான் ஏன் வந்தேன்னா நம்ம வருமானமும் வேணும் இல்லைங்களா. 30 ஆண்டுகால்கள் நான் வந்து நீண்ட நாட்கள் மரங்கள் வச்சுட்டு அது வருமானம் எல்லாம் 30 வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும். அதுக்காக என்னுடைய பகுதியில் ஒரு 30% ஆனது மரம் வந்து சவுக்கு மரம் வச்சுருக்கேன். 15 ஏக்கர் நிலத்தில் வந்து 5 ஏக்கர் வந்து சவுக்கு மரம் வச்சுருவேன். அந்த 5 ஏக்கர் வந்து வைக்கிறதுக்கான காரணங்கள் வந்து 2-3 காரணங்கள் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஒன்று வந்து சவுக்கு மரத்துக்கு வந்து மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு வந்து இந்த சவுக்கு மரத்துக்கு இருக்குங்க. இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஃப்ராங்கியாஸ்னு ஒன்று இருக்குது, வேர் முடிச்சிக்கல். இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு வேர் முடிச்சு இருக்கும். அந்த வேர் முடிச்சு என்ன பண்ணணும்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜன் சக்தியை வந்து இழுத்து மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு மரம் வகைகளில் இது ரொம்ப முக்கியமான மரம் இந்த சவுக்கு மரங்க. நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். மண் வளத்தை பேணி காக்கணும்னா நீங்கள் சவுக்கு மரம், மணலை மண்ணாக்கக்கூடிய பண்பு வந்து இந்த சவுக்கு மரத்துக்கு உண்டு. இந்த மரம் வந்து அது ஒரு 4 அடவையில் ஒரு 10-15 ஆண்டுகளில் வந்து அந்த மணலையே வந்து மண்ணாக மாற்றி அடுத்து நீங்கள் எந்த சாகுபடி பண்ணுற அளவுக்கு அந்த மண்ணை வந்து வளப்படுத்தி கொடுக்கக்கூடிய மரம் வந்து இந்த சவுக்கு மரம் இருக்குது. அப்பா காலத்தில் பயிரிடும்போது வந்து நாட்டு ரகங்கள் நிறைய இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் இந்த நாட்டு ரகங்கள் தான் எதுவும், ஆனால் அதுலேருந்து குளோனிங் மெத்தடில் அதை கட் பண்ணி அதை ஒட்டு கட்டி இப்போ மர மெத்தடில் இப்போ இது வந்து ஒரே சீராக வரணும் வளர்ச்சி அப்படின்றதுக்காக இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு காகித நிறுவனங்கள் வந்து இது பிளான்டேஷன் வச்சு அவங்க வந்து நமக்கு வந்து இதை செடிகள் வந்து வழங்குறாங்க. ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. 1.50 ரூபா ஒரு செடி வந்து கிடைக்குது. நம்ம வெளியில் வாங்கினோம்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் செலவு. இது நம்ம இன்க்ளூடிங் நம்மளுடைய தோட்டத்துக்கே கொண்டு வந்து டெலிவரியும் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கி நம்ம நடவு செய்கிற அளவுக்கு வந்துடலாம் நம்ம இது இந்த சவுக்கு செடியை நடுறதுக்கு. இது நான் வச்சுருக்கிற இடைவெளி வந்து 4 அடிக்கு 4 அடி வச்சுருக்கேன். குறிப்பாக இந்த சவுக்கு மரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சாலையை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை வந்து நல்லா தெரியணும். ஏன் அப்படி சாலை மேறிக்கணும்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஆட்கள் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இந்த இடைப்பட்ட 2 மரங்களுக்கு இடைப்பட்ட உள்ள களைகளை வந்து நீக்கணும்னா நீங்கள் கையால் நீக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா 20,000 ரூபா செலவாகுங்க 1 ஏக்கர் செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இந்த சாலை நடவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம சின்னதாக இந்த வீடரில் கலை கருவி ஓட்டக்கூடிய கருவி வச்சு நம்ம ஓட்டும்போது ஒரே ஒரு சாலை மட்டும் போயிட்டு ஒரு சொத்து வந்துட்டோம்னா போகிறோங்க. அது வந்து நமக்கு அந்த 10 ஆள் செய்யக்கூடிய வேலையை 1 லிட்டர் டீசலில் முடிச்சிடலாம். மிஷின் நம்மக்கிட்ட இருந்தால் இல்லை வாடகை ஓட்டினாலும் 1000 ரூபாயில் முடிச்சிடலாம். ஸோ ஆட்கள் வந்து கூப்பிட வேண்டிய அவசியமும் இருக்காது. உங்களுக்கு அதோட சீரான வெட்டி நம்மளுக்கு மண்ணை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு இது வந்து இந்த மிஷினுக்கும் இருக்குது. ஸோ அதை நம்ம உபயோகப்படுத்துறதுக்காக இந்த சாலை நடவு வந்து ரொம்ப முக்கியம். இதை இந்த சாலை பண்ணலைன்னா நீங்கள் கண் வந்து டேமேஜ் ஆகுங்க. இந்த சாலை வந்து கரெக்டாக 4 அடினா 4 அடி 3 அடினா 3 அடி அந்த மிஷின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் கேப் அதிகமாக கொடுத்தீங்கன்னா மரம் வந்து சீக்கிரம் வயது குறைந்த நாட்களில் வந்து மரம் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். கேப் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் வந்து ஹைட் போகும், பட் இதோட கனம் வந்து பருமன் வந்து கம்மியாக வருங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இடைவெளி குறைஞ்சபட்சம் வந்து 4 அடி விடுறது ரொம்ப நல்லா சிறந்தமாக இருக்குது. நான் பரிச்சாத்த முறையில் 4-5 வாட்டி நான் வந்து ட்ரையல் பார்த்துருக்கேன். 3 அடிக்கு வச்சுருக்கேன், 3 அடிக்கு வச்சுருக்கேன், 2 அடி வச்சுருக்கோம். இந்த 4 அடிக்கு 4 வந்து ரொம்ப
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு மெத்தட். ஏன்னா வந்து 3 ஆண்டு அதிகபட்சம் இல்லை 4 ஆண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு வந்து கிடச்சிதுங்க. எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன 70 டன் ஏக்கர் வைக்கிறீங்கன்னா அந்த 70 டன் இதில் வந்துடும். நான் 3க்கு 3 வச்சாலும் கூட 1 வருடம் எடுத்து தான் அது வரும் உங்களுக்கு. இது வந்து 4 நாளுக்கு 4 வைக்கும்போது 4 ஆண்டுகளையே வந்து உங்களுக்கு அந்த தேவையான வந்து உங்களுடைய டன்னேஜ் வந்து வந்துடுங்க. இது வெயிட் உபயோகப்படுத்துறது வந்து தமிழ்நாடு காகித ஆலையில் வந்து இதை கூழாக தயார் பண்ணி நம்ம பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது கட்டுமானத்துறைகளில் வந்து இதை சாரம் கட்டுறதுக்கும் முட்டுகள், அதாவது இந்த சென்ட்ரிங் அடிக்கிறதுக்காக முட்டுகள் தயார் பண்ணுறதுக்கும் இது உபயோகப்படுது. ரெண்டாவது இந்த எலெக்ஷன் நேரத்துங்களில் இந்த பேரிகார்டு கட்டுறதுக்கு அந்த மாதிரி நேரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக விளைவிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கரெக்டாக கொஞ்சம் பிளான் பண்ணி போட்டோம்னாலும் நம்ம கூடுதலாக 1500 டன் கிடைக்குங்க. ரெண்டாவது நான் இயற்கை விவசாயம் மாறினதுனால இந்த மண்ணை வளப்படுத்தி கொடுக்கறது இந்த மரம்ன்றதுனால இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு வந்து ஒரு இந்த ஸ்லீப்பிங் பீரியட்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ணிவிட்டு திருப்பி இயற்கை விவசாயத்துக்கு திரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக 1-3 ஆண்டுகள் வந்து இந்த தக்கப்புண்டு சணப்பு விரைச்சி அதை மழைக்கு உழுது மண்ணை வந்து வளப்படுத்துகிற வேலையில் தான் 3 ஆண்டு இருப்பாங்க. அந்த 3 ஆண்டு வந்து நமக்கு வருமானமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த சவுக்கு மரங்களை நீங்கள் வந்து அதை நடவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மண்ணை வந்து நம்ம எந்த விதமான கெமிக்கலோ எதுவும் போடாமல் மண்ணை தானே இந்த மரங்கள் வளப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இது வெட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வளம் வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப உங்களுக்கு வந்துடும். இந்த வருமானமும் கிடைச்சிருச்சு, இயற்கை விவசாயம் மாறுறதுக்கான உங்களுக்கு அந்த சஸ்டெயின் பீரியடை வந்து நீங்கள் ஒரு உபயோகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க. இது ரொம்ப நல்ல மரமாக தேர்வு பண்ணுறது இந்த சவுக்கு மரம் நல்லாயிருக்கும். அதிகபட்சம் வந்து 3 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுக்குள்ளே இதை அறுவடை பண்ணிடலாம். ரொம்ப ஆள் வரல வெட்டால் வரலைன்னா கூட 5 வருஷத்துக்குள்ளே வெட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி இது ஒரு பயப்பட வேண்டிய விஷயம், நெருப்புக்கும் காற்றுக்கும் வந்து நீங்கள் பயப்படுங்க. புயல் வருது அப்படின்னா கீழே சாஞ்சிருமோ என்னமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்படி ஒரு எச்சரிக்கை வர காலகட்டத்தில் நீங்கள் தண்ணி இறக்கிறத நிப்பாட்டிடுங்க. மேலே இருக்கிற தழை வந்து தானே உதிர்ந்து கொட்டிக்கும். கொட்டினோடனே இதோட வெயிட் வந்து மேலே தலைக்கு மேலே வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இதோட சாயிற திறன் வந்து குறைஞ்சிருக்கும். நெருப்புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த லைனில் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரத்தில் ஒரு பொறிப்பட்டாலும் ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக எரிஞ்சிடும். இது இந்த 2 டிராபேக் இருக்குது. அந்த 2 டிராபேக்கை வந்து நீங்கள் ஒன்று வந்து நம்ம பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒன்று அப்பப்போ வந்து கைனியாக நம்ம பார்க்கணுங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலன்னா இப்போது இதுக்கான காப்பீட்டு தொகைகள் இல்லை, அந்த சவுக்கு மரத்தை ஒன்றும் அவங்க சேர்க்கலை, அது சேர்த்துட்டு அது காப்பீடுகள் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் எதனா ஏற்பட்டால் அது நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்குன்றது என்னுடைய கருத்துங்க. அது இது மூலிமா யாராவது ஒருத்தர் பயனடையலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இதில் காற்றடிக்குதுன்னா ஓரளவுக்கு தெரியும், நம்ம ஆடி மாதத்தில் காற்றடிக்கும், இல்லைனா புயல் வர இந்த டிசம்பர் மாதங்களில் புயல் வர மாதிரி ஒரு சீசன் இருக்கும். அந்த 2 சீசனுமே நீங்கள் தண்ணி அரைக்கிறத முழுமையாக நிப்பாட்டிடணும். தண்ணி அரைக்கக்கூடாது. அப்போ வந்து மேலே இருக்கிற தழை வந்து ரொம்ப கொட்டி அது மண்ணுக்கு வளமாக தான் சேர்ந்துடும் அந்த தழைகள். அப்போ மேலே வெயிட் குறைஞ்சதுன்னா மரம் சாயக்கூடி சாஞ்சாலும் கொஞ்சம் காற்றுல திரும்பி நேரம் வந்துடும். அதனால் நீங்கள் அந்த ஒரு கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இந்த 2 விஷயங்களும் இதில் நீங்கள் பார்க்கணும். இந்த சவுக்கு மரத்தில் சவுக்கு மரத்துக்கு கண்டிப்பாக இந்த களைகளை வந்து கழிச்சு விடணுங்க. அதாவது கவாத்து பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கவாத்து வந்து சைடில் இருக்கிறத பண்ணணும். பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதோட ஷைனிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும், இதோட ஸ்ட்ரெயிட்டாகவும் கிளம்பும். நீங்கள் கீழே வந்து கொஞ்சம் பிரான்ச்சஸ் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காற்றோட்டங்களுக்கு வந்து கம்மியாக போகும். அதனால் நம்மளுக்கு எட்டின வரைக்கும் ஒரு வருட காலத்துக்குள்ளே தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். அதை கழிச்சு எடுத்துடலாம். சில ஏரியாக்களில் வந்து செங்கல் சூளைகள் போடுவாங்க, அது அவங்களே கூட நான் கழிச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. அது கூடுதல் வருமானமாக இருக்கும். சில ஏரியாவில் இல்லைனாலும் நீங்கள் கழிச்சு கீழே விட்டுடலாம், அது பூமிக்கு வந்து உரமாயிடும். இந்த கீழே கொட்டுற சத்தைகளும் வந்து நமக்கு வந்து பூமியை வந்து நிலப்போர்வை போட்ட மாதிரி ஒரு மூடாக்கு கிடைக்குது நமக்கு. அந்த மூடாக்கு கிடைக்கிறதுனால பூமியில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மூடாக்கு போட்டு அந்த ஈரப்பதத்தை வந்து காக்குதுங்க. அது 1 மாதத்துக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சினா கூட இந்த ரகத்துக்கு போகிறோம். டிஎன்பிஎல் கொடுக்குற ரகத்துக்கு 1 மாதத்துக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சினாலும் போகிறோம். இல்லை 45 நாள் அதிகபட்சம் விட்டாலும் தாங்குங்க, ஒன்றும் இறந்துடாது. அந்த இது வந்து இந்த சவுக்கு மரத்து, நிறைய பேர் இந்த சவுக்கு மரத்து தண்ணி அதிகமாக தேவைப்படுன்ற மாதிரி ஒரு மாயை ஒன்று இருக்குது. அப்படி ஒன்றும் அதிகமாக தேவைப்படல. மற்ற பயிருக்கு நெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தேவைப்படுது. ஏன்னா ஒன்று வருடம் முழுதும் தண்ணி தேவைப்படும். சில 6 மாதங்கள் வந்து மழை காலங்கள் போது நம்ம தண்ணி இறக்க போகிறதில்ல. அடுத்து இருக்கிற 6 மாதத்தில் 1 மாதத்துக்கு 1 தண்ணினா கூட 5 தண்ணி இல்லை 6 தண்ணி. இதுவே வந்து கோடையில் வந்து சில நேரத்தில் மழை பெய்யுங்க, கத்திரி மழைன்னு சொல்லுவாங்க, அப்போ ஒரு மழை பெய்யலாம். இல்லை இந்த மாலை நேரங்களில் சில நேரத்தில் பெய்யும். அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டுனா 1 மழை 2 மழை பெஞ்சிடுச்சுன்னா நமக்கு 2 தண்ணி 3 தண்ணியாக கூட போகிறோம். 1 வருடங்களில் நாங்கள் தண்ணியை இறக்காம கூட இருந்திருக்கோம். அது எப்பயாவது ஒரு சில வருடங்களில் அந்த மாதிரி அமையும். சில வருடங்களில் வந்து 1-2 தண்ணி 3 தண்ணி நம்ம பாய்ச்சற மாதிரி இருக்கும். நாட்டு ரகங்களில் தான் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படுங்க. 10 நாள் குறைஞ்சபட்சம் தண்ணி விடணும், இல்லை 1 வாரம் விடணும், இல்லை செத்துரும். இந்த ரகங்கள் வந்து குளோனிங் மெத்தடில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரகங்கள் வந்து சீக்கிரம் வந்து சாகாது. சைடு வேர்களில் இருக்கிற தன்னை 45 நாள் வரைக்கும் இது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. 30 நாள் நமக்கு நல்லது, 45 நாள் வரைக்கும் உயிர் வச்சுட்டு இருக்கும். தழை கொட்டி முனை வரைக்கும் பச்சை இருக்கும், அப்போ அது வரைக்கும் உயிர் தாங்கும். 45 நாள்ன்றது வருஷத்தில் நம்ம 6 மாதம் தான் இறக்க போகிறோம். 45 நாள் பார்த்து உங்களை மிஞ்சி போனால் 4 தண்ணி தான் தேவை. 4 தண்ணி 1 வருஷத்துக்கு போடுற வழி பயிர் வந்து வேறு எந்த பயிராக இருக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து தண்ணி உபயோகம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை பயிர் வைக்கலாம். டிஎன்பிஎல் வந்து இப்போ கூடுதலாக 1 மில்லு கூட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த அரைச்சி கூழாக்கக்கூடிய இது வந்து இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது.
800 டன் 1000 டன் கிட்ட அவங்க அரைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் தேவைகளும் அதிகமாக இருக்குது. வெளி மாநிலத்திலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த கூழை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் பேப்பர் தயாரிக்கிற கம்பெனிங்க வந்து சார்ந்திருக்கிறது இந்த சவுக்கு மரம் தான் சார்ந்திருக்கிறாங்க. ரெண்டாவது தைல மரம். வெளிநாடுகளில் வந்து காட்டை அழித்து பேப்பர் தயார் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு முறை நம்ம அது வரைக்கும் நம்ம யாரும் விடலை. நம்ம வந்து விவசாயிகள் தான் வந்து இதுக்கு பக்கபலமாக இருக்கும், இந்த காட்டை அழிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மரங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து பேப்பர் நம்ம உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு வந்து எளிமையாக வந்து இருக்கும். இந்த காடுகள் அழியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நல்ல ரகங்கள்லாம் இந்த சவுக்கு மரங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க. இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சவுக்கு மரம் வந்து தமிழக அரசாங்கமே தமிழ்நாடு காகித ஆலைகள் உற்பத்தி ஆலைகள் மூலமாக அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம கன்று அவங்ககிட்ட வாங்கும் போதே நம்ம பதிவு பண்ணிடுறோம். நம்மளுடைய விவசாய நிலங்கள் வச்சு நம்ம பதிவு பண்ணிடுறதுனால நம்மளுக்கு வேறு நம்மளுக்கு முதிர்ச்சி அடையும் போது நம்ம அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்னுடைய மரம் தயாராக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கட்டிங் ஆர்டர் தருவாங்க. ஒரு விவசாயி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி காலகட்டத்தில் 500 டன்லேருந்து 600 டன் வரைக்கும் வெட்டு அனுமதி உண்டு. நம்ம விவசாய வெட்டி நம்ம ஏற்றுறதுனால நமக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரிகள் கிடையாது. நேரடியாக நம்ம எடுக்கும்போது அனுப்பும்போது அவங்களே வேணாலும் வெட்டுறதுக்கான ஆட்கள் அனுப்புகிறாங்க. நம்ம வேணாலும் வெட்டி நம்ம ஏற்றி நம்ம அமுச்சிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணத்தை போட்டுறாங்க. அதிகபட்சம் 60 நாளுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுதுங்க. இந்த அவங்க கொடுக்குற ரகம் என்னென்னா, இது நிறைய பேர் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட்ன்றது வேறங்க, இது நாட்டு ரகங்களை குளோனிங் பண்ணுறதுன்றது வேறு. இது வந்து ஹைப்ரிட் இல்லை, குளோனிங். அதாவது வந்து ஒரு நல்ல தரமான ஒரு ரகத்தை எடுத்துகிட்டு அந்த ரகத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி அதில் ஒரு சில திரவங்கள் மூலமாக துவைச்சு நீங்கள் ஒரு மிஸ்சாம்பர் உள்ள நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கண் வந்து வேறு வந்து விழுந்துருங்க. நில வேறு இருக்காது. அதாவது விதைகள் மூலியம் இல்லாமல் உற்பத்தி இல்லாமல் அந்த சவுக்கோட ஒரு குறிப்பிட்ட ரகத்தை மட்டும் தேர்வு பண்ண வேண்டியது. அந்த ரகம் நல்லா இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை வச்சு குளோனிங் பண்ண வேண்டியது தான். அதுலேருந்து கட் பண்ணி டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்ல முடியாது, அது மாதிரியான ஒரு முறைகள் தான் இது. அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணி வேர்களை வந்து வளர்ச்சி அடைய வச்சு ஒரு 15 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் அவங்க ட்ரேயில் போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அதை நம்ம வைக்கும்போது ஒரே சீராக தெரியுங்க உங்களுக்கு. ஒரு ஒரு மரத்தை போல் எல்லா மரமும் ஒரே ரகங்களாக தெரியும். இப்போ நீங்கள் நம்ம நாட்டு ரகங்களில் வந்து எல்லா விதமான கலப்பும் இருக்குங்க. சின்ன ரகம் தடிமனாக இருக்கும் சில மரம், சில மரம் ஷைனிங் கம்மியாக இருக்கும். அப்படியான இது இந்த மாதிரி இந்த இந்த மெத்தடில் இல்லை. நமக்கு வந்து இந்த மெத்தட் பண்ணும்போது ஒரே ரகங்கள் சீராக கிடைக்குது. ஒரே அறுவடை நம்ம எதிர்பார்த்த அந்த 70 டன் எதிர்பார்க்குறோன்னா 70 டன் மதிப்பு பார்த்து சொல்லிடலாம். 70 டன் இது வந்துடும் அப்படின்றது ஆணித்தரமாக சொல்லலாம். நாட்டு ரகங்களில் வந்து நம்ம மதிப்பீடு வந்து அப்படி கரெக்டாக போட முடியாதுங்க. ஒன்று வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஒன்று வளர்ச்சி கம்மியாக இருக்கும். வளர்ச்சி அதிகமாக வரும்போது வளர்ச்சி கம்மியான மரத்தோட வளர்ச்சியை மேலும் குறைச்சிடும். ஒரு மரம் அதிகமான வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மரம் கம்மியாக வரும்போது இந்த அதிகமான இருக்கிற மரம் மட்டும்தான் நமக்கு வந்து ஈல்டாக கிடைக்கும். இந்த மெல்லியாக வெள்ளிசாக இருக்கிற மரத்தை வந்து வெட்டி வீணாக தான் ஆக்கிடுறாங்க. சவுக்கு மரத்தில் தயார் பண்ணுற கட்டையில் வந்து அதிகமான கலோரிகள் எரியும். வேறு மரங்களில் கிடைக்கிற கலோரிகளை விட இது அதிகமாக கலோரி கிடைக்கும். அதனால் இது நிறைய நிறுவனங்கள் வந்து இதை விரும்பி வாங்குறாங்க. இது வந்து 3 ஆண்டுகளிலே முதிர்ச்சி அடைஞ்சிடும், தயாராகிடும். சில நேரத்துங்களில் வந்து விலை இல்லை, நீங்கள் வச்சிருக்கலாம் ஒரு வருஷம் அப்படின்னு நினச்சாலும் 5 ஆண்டு வரைக்கும் வச்சிருக்கலாம். ஒன்று மேலவும் வச்சிருக்கலாம், அது ஓவர் சைஸ் வந்துடும். சில இடத்துங்களில் முட்டு வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க, அது ஓவர் சைஸ் வேஸ்ட்டாக போயிடும். வெறும் கட்டைக்கு மட்டும்தான் அனுப்பணும். இப்போ ஏன்னா இது மெயின் ஸ்ட்ரீமை வந்து நம்ம எடுத்து கட்டுமானத்துறைக்கு எடுத்துப்பாங்க, மீதி வேஸ்ட்டை வந்து பேப்பர் கூழுக்கு எடுத்துப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கிற வேஸ்ட்டை வந்து பாய்லர் கம்பெனிக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் இது நம்ம வந்து உபயோகமாக இருக்கும். இது